அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். 1, 8, 10, 12 பாதகாதிபதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். 1 அப்படிங்கிறது லக்னாதிபதி, 8 இடம் அப்படிங்கிறது அட்டமாதிபதி, 10 கர்மாதிபதி, 12 அதிபதிங்கிறது விரையாதிபதி. இவர்களுடன் பாதகாதிபதி சேர்க்கை. ஒரு மனிதனுக்கு இந்த ஐவரும் சம்பந்தப்பட்டு ஒரு தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, கண்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இதில் லக்னாதிபதி பலமாக இருந்தார்னா இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தசாபதி நடந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதியோட நிலைமையை பொறுத்து. இதில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இவர்கள் ஐவரும் சம்பந்தப்பட்டு தசாபதி நடத்தும் பொழுது பாதிப்பு என்பது ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தசாபதி நடத்தும் பொழுது அட்டமாதிபதி, கர்மாதிபதி, விரையாதிபதி இவர்களோடு பாதகாதிபதியும் சேர்ந்துட்டா ஜாதகருக்கு பாதகத்தன்மை அதிகமாயிரும். இதில் லக்னாதிபதி வலுவாக இருந்தாட்டார்னா பிரச்சனைகளை சமாளித்து கஷ்டப்பட்டாவது மேலே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்பு என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இந்த 5 சம்பந்தப்பட்ட தசாபதி நடத்தும் பொழுது மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஆயுள் சார்ந்த விஷயங்களை பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. இவை பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.